வெண்ணையாற்றில் நம்ம இருக்கிற இடம் வந்து பெண்ணையாறு. இந்த பெண்ணையாற்றை பார்த்தா தெரியும், தமிழகத்துடைய மிகப்பெரிய நீர்நிலைகளில் மிக அகலமான நீண்டமான ஆறு இது. இந்த ஆறு வந்து மிக அகலமான ஆறு, ஆறுகள்லே மிக அகலமான ஒரு ஆறு பெண்ணையாறு. இந்த ஆற்றில் வந்து மணல்களுடைய திருட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம், அடுக்கடுக்காக மணல்களுடைய திருட்டு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஆற்றுல வந்து நீர்நிலைகள் இல்லாததுக்கு காரணம் மணல் திருடுறது தான். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மணல்கள் வந்து நம்ம திருடலைன்னா நீர் வந்து ஊற்று எடுக்கும். நீங்கள் முற்காலத்தில் நம்ம முன்னோர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடுமையான வந்து கோடை காலத்தில் கூட நீர்நிலைகள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் பாருங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் இப்போ நீர்நிலைகள் இல்லாததுக்கு காரணம் மணல் திருட்டு தான். ஆனால் ஒரு மணல் உருவாகி ஒரே ஒரு மணல் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு மலையிலிருந்து உடைபட்டு அது உருண்டு உருண்டு ஒவ்வொரு முறையும் உருண்டு உருண்டு தண்ணியில் அடிபட்டு அடிபட்டு சிறு சிறு கற்களாக பிரிக்கப்பட்டு பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு தான் வந்து ஒரு மணல் உருவாகிறதுக்கே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து எளிமையான திருட்டு நம்மளுடைய நாகரீக வளர்ச்சியால் இன்றைக்கு வந்து எளிமையாக திருடப்பட்டு பணம் என்ற ஒரே நோக்கோடு நம்ம செயல்படுறதால சமுதாய அக்கறை மக்கள் நலன் இதெல்லாம் இல்லாததால் தொடர்ந்து நாம் அழிக்கிற இந்த இயற்கை மிகப்பெரிய பேரிடராக திரும்பவும் நம்மளை அழிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா நம்மளுடைய சுயநலம்தான். ஆற்றலுடைய மணலை வந்து அரசாங்கம் வந்து பாதுகாக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய்க்கு வந்து இந்த ஆற்றில் வந்து மணல் அள்ளப்பட்டிருக்கு இந்த ஒரு பகுதியில் மட்டும். இதே போல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல இடங்களில் மணல்கள் வந்து அள்ளப்பட்டுக்கின்னு வருது. முக்கியமாக என்னென்னா ஒரு காலத்தில் வந்து மணல் திருடுறாங்கன்னா ஊர்க்காரங்க வந்து அதுக்கு ஒருபோதும் விடமாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த கேரளா பக்கம்லாம் போனீங்கன்னா மணலோ கற்களோ மரமோ ஒரு பொருளை கூட நீங்கள் திருடிக்கின்னு வெளியே வர முடியாது. காரணம்னா இயற்கை மீது அவ்வளோ அலாதியாக பற்றுறவங்களுக்கு அவங்களுடைய மாநிலத்தை பாதுகாக்கிறதுல அவ்வளோ ஒரு பிடிப்பு இருக்கும் அவங்களுக்கு கையில். ஆனால் நம்ம கையில் வந்து எது நடந்தாலும் அங்கே தானே நடக்குது, நம்மளுக்கு என்ன நம்ம கடந்து போகிறோம். நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு நிமிடமும் திரும்ப திரும்ப நாம் அழிஞ்சிக்கினே இருக்கிறோம். மண்ணில் போகிற இந்த உடலுக்காக இந்த மண்ணை விற்று வாழும்போதே வாழுகின்ற ஒரு மோசமான பிறவியே வந்து மனித பிறவி தான். தயவு கூர்ந்து மண் திருட்டை தடுக்கணும்னா அரசாங்கம் விழிப்புணர்வோடு இருக்கணும். அந்த பகுதியில் வாழுகின்ற மக்கள் வந்து மண் திருட்டை தடுத்து மண் வளத்தை பாதுகாக்கும் போது நீர்நிலை பாருங்கள் எவ்வளோ மணல் பாருங்கள் எவ்வளோ ஈரப்பதத்தோடு இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். தானாக ஊற்று எடுக்க வேண்டிய இந்த மணலை திருடுவதால் நம்மளுக்கு வந்து போதுமான நீர் ஆதாரங்கள் வந்து கிடைக்க மாட்டுது. விவசாயம் அழிஞ்சின்னு வரதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். ஒரு நாட்டுடைய வளத்தை அழிக்கணும்னா மொதல் நீர்நிலைகள் தான் அழிப்பாங்க, மரங்கள் அழிப்பாங்க, அப்போ தான் வந்து விவசாயம் அழியும். விவசாயம் அழிஞ்சதுனா தான் வெளிநாட்டுடைய ரொம்ப மனித இனத்தின் அழிவு பொருட்களான பல உணவுப் பொருட்கள் உள்ளே வரும், ஆரோக்கியமான உணவுகள் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் மண் வளத்தை வந்து பாதுகாக்கணும், மணல் திருட்டை வந்து தடுத்து இந்த ஆற்றுடைய தொன்மையை பாதுகாக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி.